கண்ணுக்கே தெரியாம தானே இறைவன் இருக்கான், கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆட்சி எங்கும் நிர்வகிக்கிறானா இல்லையா? எசாரணும் வெறும் கருணையை மட்டும் கொடுத்தாலும் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு நான் வேறு ஒரு ரூட் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் பண்ணுங்கள், எல்லாமே ஈஸி தான். பிற உயிர்களுக்கு உதவுறதுன்றது பிற உயிர்களுக்கு உதவலை, பிற உயிர்களுக்கு உதவுறது மூலிமா உங்கள் உயிருக்கு நீங்களே உதவிக்கிறீங்க. இதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? ஏன் அதை மறுபடியும் 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 அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா மொத்த மேட்ரு அதுக்குள்ளே தான் இருக்குது. வெஜ் இல்லாமல் வாழ முடியுமான்னு இருந்தேன்னா மகாவிஷ்ணு தம்பியோட ஸ்பீச்சு யூடியூப்பில் கேட்டு கேட்டு ஜீவகாரணியும் ஃபாலோ பண்ணுறேன். அன்னதானத்திற்கும் என்னால் முடிஞ்சதை பரம்பரை ஃபவுண்டேஷனுக்கு அனுப்பிட்டுருக்கேன். என்னால் முடிஞ்ச தர்மத்தை ஆத்மார்த்தமாக பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி எல்லாரும் பலனடையணும்னு வேண்டிக்கிறேன். மகாவிஷ்ணு தம்பி, நீங்கள் இன்னும் பல ஆண்டுகள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த பூமிக்கு வந்த புண்ணிய மலர் தம்பி நீங்கள், குருவே சரணம். ரொம்ப மெயினான டாபிக் இது, நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியான மேட்டராக இருக்கும், இப்படி தான் தப்பு பண்ணிடுறீங்க. ரொம்ப சின்ன பொருளாக இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு தட்டி விட்டு போயிடுறீங்க. அதில் தான் எல்லாம் இருக்கும். கண்ணுக்கே தெரியாமல் தானே இறைவன் இருக்கான், கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆட்சி எங்கும் நிர்வகிக்கிறானா இல்லையா? எசாரணும். அப்போ கண்ணுக்கு தெரியாத பொருள், சைஸில் கம்மியாக இருக்கிற பொருள் சக்தி வாய்ந்தது இல்லை என்று அர்த்தம் கிடையாது. மாபெரும் சக்தி வாய்ந்த மேட்டர்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஆற்றல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இறைவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததற்குண்டான நோக்கம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, பிறப்பு இறப்பற்ற அந்த நிலைக்கு உங்கள் ஆன்மா அந்த டைமென்ஷனுக்குள்ளே என்டர் ஆகணும். அது ஒரு தனி டைமென்ஷன். அந்த டைமென்ஷனுக்குள்ளே என்டர் ஆகணும்னா அதுக்குண்டான கேட் பாஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்குண்டான கேட் பாஸ் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் இங்கே வாழும்போதே இந்த மனதினுடைய பிடியிலிருந்து தப்பிச்சு 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 வாழ்ந்தீங்கன்னா எண்டில் டைமென்ஷனில் என்டர் ஆயிடுவீங்க. இங்கே வலி, வேதனை, கஷ்டம், துன்பம், துயரம், ஆசை, அது தேவை, இது தேவை, இதை அடையணும், அதை அடையணும், இப்படி ஓடினீங்கன்னா மாட்டிக்கொள்வீர்கள். எப்படி வசதி? உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது பூரா இந்த உலகம் மட்டும்தான் தெரியுது. இந்த உலகம் ஒரு மாபெரும் மாயப்பொருள். இங்கே இப்போ நீங்கள் பார்க்குற இப்போ இது எப்படி இருக்குது? சேர் நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? இந்த லைட்டெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? கீழே இருக்கிற இந்த பெட்ஷீட்டு, போர்வை, அது இது எல்லாமே நல்லா இருக்கா? இங்கே அப்படி எதுவுமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, சீரியஸாக தான் சொல்கிறேன். இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இங்கே எதுவும் இல்லை. இது இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது. துரிய விழிப்பு என்ற ஒன்று ஏற்படும் போது தான் புரியும் இங்கே அப்படி எதுவுமே இல்லைன்னு. எனக்கும் தெரியும் இங்கே ஒன்றும் இல்லைன்னு. வேறு வழி இல்லை, இங்கே தான் பேசி ஆகணும். நான் என்ன செவ்வாய் கிரகத்தில் போயா பேசுறது இங்கே ஒன்றும் இல்லைன்றதுக்காக? நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கீங்க, இந்த பூமியில் தான் இருக்கீங்க. புரியுது, எல்லாம் புரியுது, எல்லாம் தெரியுது. இருந்தாலும் டைம் வர வரைக்கும் நாங்கள்லாம் வெயிட் பண்ணோம். இப்போது உங்களுக்கு நான் வந்து இதனால தான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வெறும் தவத்தை மட்டும் கொடுத்தாலும் பிரச்சனை, வெறும் கருணையை மட்டும் கொடுத்தாலும் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு நான் வேறு ஒரு ரூட் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் பண்ணுங்கள், எல்லாமே ஈஸி தான். ஏதோ ஒன்லியாவது எக்ஸிட் ஆயிடுவீங்க. நீங்கள் தவம் பண்ணிங்கன்னா தவம் சில நாள் பண்ணலனாலும் பரவாயில்ல, கருணையில் போயிடணும். கருணை கொஞ்சம் பாதுகாத்து மேலே தூக்கிவிடும். கருணை கொஞ்ச நாள் வரல அப்படின்னா சரணாகதியில் போயிடணும். சரி ஓகே, இறைவனே பார்த்துப்பாருன்னு பக்தியிலேருந்து தூக்கி விட்டுரும், காப்பாற்றி விட்டுரும். சரணாகதியும் முடியலன்னா மந்திரத்தில் போயிடணும். மந்திரமும் முடியலை அப்படின்னா பக்தியில் போயிடணும். இப்போ அந்த அஞ்சையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த அஞ்சு பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த ஐந்தும் பெரியது கிடையாது. மிக 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 எளிது. நான் சொன்னது புரிஞ்சுதா? எப்படி என்ன அப்படின்றத இப்போ தெளிவாக விளக்கம் கொடுக்குறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. மனம் எப்போ அதனுடைய தன்மையை இழக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மனம் இலகுவாகும் போது அதனுடைய தன்மையை இழக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு சாப்பாடு வாங்கிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. பசியோடு ஒரு உயிர் சாக கிடக்குது, அது ஒரு மனிதனோ ஏதோ ஒரு உயிர், அதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. அந்த உயிர் உங்களை எப்படி பார்க்கும்? அப்படியே கண்ணீர் விட்டு ஒரு அது வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? வார்த்தைகளில் சொல்ல முடியுமா? அதை
வேர்ட்ஸில் டிஃபைன் பண்ண முடியுமா அதை? அப்போ அவ்வளோ கல் நெஞ்சாக இருந்ததில்ல உங்கள் மனசு, அதை பார்த்தோன்னே என்ன ஆகுது? அதை பார்த்தோன்னே என்ன ஆகுது? சந்தோஷம் கரைகிறது, ஆனந்த நிலைக்கு போகிறது, ஆனந்த கண்ணீர் வருகிறது, உங்களுடைய கல் நெஞ்சமும் உங்களுக்கே தெரியாமல் கரைகிறது. ஆமாவா இல்லையா? உங்களது கர்மா மொத்தத்தையும் அழிப்பதற்கு மாபெரும் வழி என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் பிற உயிர்களுக்கு உதவுவது. இந்த வார்த்தை ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் இந்த வார்த்தையினுடைய வலிமையும் சக்தியும் ரொம்ப 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 எத்தனை ரொம்ப இருக்கோ அத்தனை ரொம்ப போட்டுங்க, அத்தனை பெரியது. ஏன் பிற உயிர்களுக்கு உதவ சொல்கிறேன் அப்படின்னா, பிற உயிர்களுக்கு உதவுறதுன்றது பிற உயிர்களுக்கு உதவலை, பிற உயிர்களுக்கு உதவுறது மூலமாக உங்கள் உயிருக்கு நீங்களே உதவிக்கிறீங்க. இது பொதுநலம் மாதிரி தெரியும், ஆனால் அது பொதுநலம் கிடையாது, அதுக்கு பேர் பியூர் சுயநலம் தான். ஏன் பிற உயிர்களுக்கு உதவுவதன் மூலமாக உங்கள் ஆன்மா கிளென்ஸ் ஆகுது, உங்களுடைய ஆன்மா அடுத்த கட்டம் போகுது, நீங்கள் பிறப்பு ஏற்பட்ட நிலைக்கு போகிறீங்க, உங்கள் கர்மா கிளென்ஸ் ஆகுதுன்னா அது பொதுநலமா சுயநலமா? சுயநலம்னு தெரியாத சுயநலம், ஆனால் அது சுயநலம் தான். அப்போ இந்த உலகத்தில் பொதுநலம்ன்ற ஒன்றே கிடையாது, ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? எஸ்ஆர்னோ? இப்போ நான் அதை என்ன சொல்கிறேன், அதை கொஞ்சம் நல்லா பண்ணுங்கன்ற தெரிஞ்சு போச்சுல, உங்களுக்கு தான் நல்லது நடக்குது. இப்போ நீங்கள் தர்மம் பண்ணால் என் அக்கௌண்டில் ஏதாவது டெபாசிட் ஆக போதா? நீங்கள் தர்ம காரியம் பண்ணால் என்னுடைய புண்ணியத்தில் ஏதாவது டெபாசிட் ஆக போதா? ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் தர்மம் பண்ணால் யார் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆக போகுது, யார் புண்ணிய கணக்கில் டெபாசிட் ஆக போகுது? யார் யார் பண்ணுறீங்களோ அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் அவங்கவுங்களுடைய புண்ணிய கணக்கில் டெபாசிட் ஆக போகுது. இப்போ என் கேள்வி என்னென்னா, கர்மா எவ்வளோ சேர்த்துட்டீங்க? கர்மானா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. செயல், ஒரு ஆக்டிவிட்டிக்கு பேர் செயல். செயல் என்ற ஒன்று செய்தால் வினை என்ற ஒன்று வரும். இது ஆஃப்டர் மேத் அல்லது கான்சிக்வன்ஸ் அல்லது ரிசல்ட், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது ஒரு செயலை செய்கின்றேன், அந்த செயலன் மூலியமாக எனக்கு ஒரு விளைவு வருகிறது. அது அப்போ இந்த பூமியில் நான் என்ன செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு விளைவுன்ற ஒன்று இருக்குது, ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? நான் சொல்லலை, நியூட்டனே சொல்லியிருக்கிறார், தேர் இஸ் அன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன், ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டுங்கிறார். அப்போ இந்த உலகத்தில் எந்த வினை பண்ணாலும் அதுக்கு ஒரு ஈக்குவல் எஃபெக்ட் இருக்குது, ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இதை நம்ம கனியின் பூங்குன்றனார் அன்றைக்கே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? தீதும் நன்றும் பிறர் தர வாரான்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லது கெட்டதும் இன்னொருத்தன் கொடுத்து வர்றதில்லை, நீ என்ன செய்கிறியோ அதுதான் இப்போ உனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குன்றாங்க. போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருப்பீங்க, இந்த ஜென்மத்தில் யாராவது உங்களை வச்சு செஞ்சிட்ருப்பாங்க. எஸ் ஆர்னோ? ஓகே. திருவள்ளுவர் அதை கன்ஃபார்ம் பண்ணுறார், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், சொல்லுங்க, கரெக்டாக தான் சொல்கிறீங்க, சொல்லுங்க, தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தருக்கு காலையில் நீ ஏதோ ஒன்று செய்கிற அப்படின்னா ரெடியாக வெயிட் பண்ணு, சாயந்தரம் உனக்கு அது பல மடங்கு வர்றதுக்கு தயார் நிலையில் இருக்குன்னு யார் சொல்கிறாரு? திருவள்ளுவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. இப்போ திருவள்ளுவருக்கு முன்னாடி நியூட்டன் வந்தாரா, திருவள்ளுவருக்கு பின்னாடி நியூட்டன் வந்தாரா? இது முன்னாடி வந்தாரா? கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேங்க நான், ஒன்று நம்ம தான் தப்பாக வரலாறு படிச்சு வச்சுருக்கோம்மா. திருவள்ளுவருக்கு பின்னாடி தான் நியூட்டன் வரார். இருந்தாலும் நியூட்டன் பேரை ஏன் சொல்கிறேன்னா, நியூட்டன் சொன்னதை சொன்னால் தான் கொஞ்சம் ஸ்டைலிஷான சாமியாருன்னு நம்புறீங்க நீங்கள். பரவாயில்ல, கொஞ்சம் இப்போ கரண்ட் ட்ரெண்டெல்லாம் பேசுகிறாரு, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பேசுகிறாரு. இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, தொல்காப்பியர் சொல்லிட்டார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, திருவள்ளுவர் சொல்லிட்டார், கனியன் பூங்குன்றனார் சொல்லிட்டார், நபிகள் நாயகம் சொல்லிட்டார், கர்த்தராகிய இயேசு சொல்லிட்டார், எல்லாரும் சொல்லிட்டாங்க என்ன தர்மம் செய்யிட்டாங்க. இப்போது தர்மம் செஞ்சால் உங்களுக்கு தான் பல மடங்கு நல்லது நடக்க போகுது, உங்களது கர்ம வினை அழிய போகிறது. இதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? ஏன் இதை மறுபடியும் 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 அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா, மொத்த மேட்ரு அதுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத மேட்ரெலாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்க அதை விட்டுட்டு இப்ப எந்த வேலையை பண்ணீங்கனாலும் தப்பிப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. நான் சொன்னது புரிஞ்சா புரியலையா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம்.
ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.